இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா ஐஎஃப்ஆர்எஸ். ஐஎஃப்ஆர்எஸ்னால் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் ஆர் இஷ்யூடு பை த இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு ஐஏஎஸ்பி. ஐஏஎஸ்பின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு, அதான் ஐஏஎஸ்பிங்கிற. ஐஎஃப்ஆர்எஸ்னால் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். ஈஸியாக ஐஎஃப்ஆர்எஸ் ஈஸியாக செட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் ஹவு பர்டிகுலர் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் அதர் ஈவெண்ட் சுட் பி ரிப்போர்ட்டட் இன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னட்டு ஐஎஃப்ஆர்எஸ் ஆர் இஷ்யூடு டு டெவலப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தட் வுட் பி அக்செப்டபிள் வேர்ல்டு வைட் அண்டு டு இம்ப்ரூவ் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட் ஸ்டாண்டர்ட்னாக்கா ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா தமிழில் பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள். பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலை ஐஎஃப்ஆர்எஸ்னாக்கா தமிழில் பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள் பன்னாட்டு கணக்கியல் தரநிலை வாரியத்தால் ஐஏஎஸ்பி வழங்கப்படுவதாகும். யார் அந்த ஐஎஃப்ஆர்எஸ் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த ஐஏஎஸ்பியை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. தரநிலை வாரியத்தால் வழங்கப்படுவதாகும். ஐஏஎஸ்பி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஆர்எஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. இது பன்னாட்டு தரநிலையின் தொகுப்பு ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னக்கு இதை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இதேமாரி இது ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை மற்றும் பிற நிகழ்வு எவ்வாறு நிதிநிலை அறிக்கைகளில் அறிக்கையிடப்பட வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன்லாம் எப்படி வந்து அதோட இது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து எப்படி இருக்கணுங்கிறது என்ன பண்ணுது இது வந்து சொல்லுது. அதேமாதிரி கணக்கியல் தரநிலைகளை உலக அளவில் ஏற்றுக்கொள்ளும்படியும் மற்றும் பன்னாட்டு அளவில் நிதிநிலை அறிக்கையை மேம்படுத்தும் வண்ணம் உருவாக்கவும் சர்வதேச நிதி அறிக்கை தரநிலைகள் வெளியிடப்படுகின்றனர். அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அதை வந்து எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அதேமாதிரி ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அதாவது கிரியேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க ரிப்போர்ட்டிங் வந்து இருக்கிற மாதிரியும் அதை வந்து இப்போ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணாங்க இதை வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இன் இந்தியா ஸ்டாண்டர்ட். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் இஷ்யூடு பை த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் ஐசிஏஐ அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி த கவுன்சில் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா கன்ஸ்டியூட்டட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு ஏஎஸ்பி ஏஎஸ்பி ஆன் 21st April 1971 recognized the need for accounting standard in India அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகள் அப்படிங்கிற இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் ஐசிஏஐ வெளியிடுகிறது. அதேமாதிரி இதை வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இன் இந்தியா வந்து இதை வந்து யார் வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசிஏஐ இதை என்ன பண்ணுறாங்க இதை வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இன் இந்தியா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்திய பட்டய கணக்காளர் நிறுவன குழு 21 April 1977 கணக்கியல் தரநிலை வாரியத்தை ஏஎஸ்பி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்படுத்தி இந்தியாவில் கணக்கியல் தரநிலை தேவைகளை வலியுறுத்தியது. 1977 April 21 என்ன பண்ண இந்திய பட்டய கணக்காளர் நிறுவன குழு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா கணக்கியல் தரநிலை வாரியத்தை வந்து ஏற்படுத்தி இந்தியாவில் வந்து கணக்கியலோட தரநிலை வந்து தேவை வந்து என்ன பண்ணாங்க வலியுறுத்தினாங்க இப்படி தான் இருக்கணுங்கிறத அவங்க என்ன பண்ணாங்க வலியுறுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு த ஏஎஸ்பி வில் கன்சிடர் த அப்ளிகபிள் லா கஸ்டம்ஸ் யூசேஜ் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்டு
The International Accounting Standard will form a accounting standard in India அப்படிங்கிறாங்க. இவ்வாறு தரநிலை உருவாக்கும் போது பொருந்தக்கூடிய சட்டம் பயன்பாடு நடைமுறைகள் வணிக சூழல் மற்றும் பன்னாட்டு கணக்கில் தரநிலை கருத்தில் கொள்கிறது. அப்போ அந்த என்ன பண்ணாங்க, இதை வந்து ஃபார்ம் வந்து பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்களோ மைண்டில் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, டியூ டு குளோபலைசேஷன் த அக்கௌண்ட் ப்ரிப்பேர்டு இன் இந்தியா மஸ்ட் பி கம்பேட்டபிள் வித் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு இன் அதர கண்ட்ரீஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உலகமயமாக்கதின் விளைவாக இந்தியாவில் பராமரிக்கப்படும் கணக்குகள் பிற நாடுகளுக்கு ஏற்புடையதாக இருத்தல் அவசியம். அதேமாதிரி குளோபலைசேஷன்னால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுற அக்கௌண்டிங் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது கரெக்டாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி திஸ் ஹேஸ் ரிசல்ட் இன் த எக்ஸிட்டிங் ஏஎஸ் பீயிங் கவரேஜ் வித் த ஐஎஃப்ஆர்எஸ் அதேமாதிரி இதனால் நடைமுறையில் உள்ள கணக்கில் தரநிலைகளை பன்னாட்டு நிதி அறிக்கையை ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும். அதேமாதிரி இதில் இருக்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இருக்க ப்ரொசீஜர்லாம் எப்படி இருக்கணும், எதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்ன இருக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு ஈக்குவலாக வந்து இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் கவரேஜ் ஹேஸ் ரிசல்டட் இன் வாட் இஸ் நோ ஆஸ் இன் ஏஎஸ் அப்படிங்கிறாங்க. இந்தியா ஏஎஸ் ஆர் பேசிக்கலி த இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இன் ஏஎஸ்னாக இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் விச் ஹாவ் பீன் மாடிஃபைடு இன் அக்கார்டன்ஸ் வித் இந்தியன் ஏஎஸ் ரூல்ஸ் பட் ஸ்மாலர் பிஸ்னஸ் யூனிட் ஆர் அலோடு டு கண்டினியூ யூஸிங் ஏஎஸ் இன் ஃபியூச்சர். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் ஆல் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் இன் இந்தியா வில் மைக்ரேட் டு இன்டர்நேஷ்னல் ஏஎஸ் அப்படிங்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இந்தியா இந்த ஒருங்கிணைந்த இந்திய கணக்கியல் தரநிலைகளாக உருவெடுத்தது. இந்திய கணக்கியல் தரநிலை பன்னாட்டு தரநிலைகளை அடிப்படையாக கொண்டு இந்திய கணக்கியல் நடைமுறை வழக்கமாக மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டது. அதேமாதிரி என்ன வழக்கமாக என்ன வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமோ கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னலாக என்ன வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. தற்போது அனைத்து பெரிய நிறுவனங்களும் இந்திய கணக்கில் தரநிலைகளை பின்பற்ற வேண்டும். இப்போ நார்மலாக எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. ஆனால் அரசு நிறுவனம் கணக்கில் தரை பின்பற்றினால் போதுமானது. அதேமாதிரி சிறிய நிறுவனங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை வந்து என்ன பண்ண ஃபாலோ பண்ணால் போதும். அதேமாதிரி எதிர்காலத்தில் அனைத்து இந்திய தொழில் நிறுவனங்களும் இந்திய கணக்கில் தரநிலைகள் மாறிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி ஃப்யூச்சரில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி போனால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஆயிடுவாங்க, அதை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. செகண்ட் லெசன் கம்ப்ளீட்டு, நம்ம வந்து தேர்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம் இதில் நெக்ஸ்ட்டு.